அன்பான தெய்வ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே அன்பான வாழ்த்துக்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்கள் எகிப்திலே கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் அவர்கள் படுகின்ற வேதனைகளையும் அவர்கள் கூக்குரலையும் பார்த்து அவர்களை எகிப்திலே இருந்து மோசே என்ற தேவ மனிதனின் மூலமாக அழைத்து கொண்டு வந்து அதன் பின்பு யோசுவாவின் மூலமாக அவர்கள் தேசமான கானான் தேசத்தை சுதந்தரிக்கும்படி பண்ணினார். அவர்கள் கானானை சுதந்தரிக்க 40 வருஷ காலம் வனாந்திர பிரயாணம் செய்தார்கள். அந்த நாட்களில் எல்லாம் தேவன் அவர்களுக்கு பல அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். இந்த உலகத்தில் எந்த ஜாதிக்கும் செய்யாத அற்புத செயல்களை அவர்களுக்கு செய்து அவர்கள் கர்த்தருடைய வழியிலே நடக்க தெளிவாக மோசேயின் மூலமாகவும் யோசுவாவின் மூலமாகவும் உபதேசித்திருந்தார். ஆனால் இந்த ஜனங்கள் கர்த்தரை மறந்து அவரை கோபம் முட்டுகிறவர்களாக அவருடைய நியமங்களை கை கொள்ளாதவர்களாக அநேக நேரங்களில் இருந்தார்கள். யோசுவாவின் காலத்துக்கு பிறகு அவர்களை நியாயாதிபதிகள் ஆட்சி செய்தார்கள். அப்பொழுதும் இந்த ஜனங்கள் கர்த்தரை மறக்கிறவர்களாக இருந்தார்கள். அதன் பின்பு சாமுவேல் அவர்களை நியாயம் விசாரித்து நடத்தின போது அவர்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் சவுல் ராஜாவை முதல் ராஜாவாக ஏற்படுத்தினார். அதன் பின்பு அநேக ராஜாக்கள் அவர்களை ஆட்சி செய்தார்கள். இந்த காலகட்டத்தில் எல்லாம் அவர்கள் இருதயம் கர்த்தரை முழுவதுமாக சாராமல் அந்நிய தேவர்களையும் விக்கிரகங்களையும் நம்பி அவர்கள் சோரம் போகிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இருதயம் கர்த்தரை விட்டு தூரமாய் போனது. அப்பொழுது கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி அவர் மூலமாக பாவ வழியை விட்டு திரும்பும்படி அநேக எச்சரிப்புகளை கொடுத்தார். அவர்கள் அதை கேளாத போது அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை பாபிலோனியர் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். அதையும் அவர்கள் கேளாமல் மனம் போன போக்கிலே தங்களுக்கு இஷ்டமான வழிகளிலே நடந்தார்கள். நம்முடைய தேவன் இரக்கமும் உருக்கமும் நீதிய சாந்தமும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனும் அல்லவா? ஆகவே அவர் மறுபடியுமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் அண்டை வருவீர்களானால் நான் உங்கள் வழிகளை பார்த்து உங்களை பாவத்திலிருந்து குணமாக்குவேன். உங்கள் இருதயத்தை நீங்கள் எனக்கு ஒப்பு கொடுக்கும் போது உங்களை நடத்துவேன். உங்களில் யார் யாரெல்லாம் துக்கத்தோடு இருக்கிறீர்களோ உங்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். இந்த நாளிலும் கூட நாமும் அநேக நேரங்களில் கர்த்தரை நம்முடைய பாவ வழிகளின் மூலமாக வேதனைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அநேக நேரங்களில் கர்த்தரை விட்டு தூரமாய் போகிறவர்களாக இருக்கிறோம். உலக காரியங்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட கர்த்தருக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை மறந்து விடுகிறோம். கர்த்தரை வேதனைப்படுத்துகிறோம், விசனப்படுத்துகிறோம். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வாழ்விலும் கூட நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போய்கொண்டிருக்கிறீர்களானால் இந்த நாளிலே நீங்கள் உங்கள் பாவ வழிகளை விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை குணமாக்குவார், உங்களை நடத்துவார். பாவத்தினால் உங்களுக்கு ஏற்பட்ட ஆறுதலற்ற நிலைமையை, உங்கள் துக்கத்தை மாற்றி உங்களை ஆறுதல் படுத்துவார். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஆமேன்.